வரை முஹம்மதன்னும் காரணம் இல்லையாயில் உலகுவின் இரவி திங்கள் ஒளிர்விடும் ககனம் சொர்க்கம் மலைகளல் நதி பாதாளம் வானவர் முதலாயுமை நிலையுறப்படைப்பதில்லை என இதை நிகழ்த்தினானே. நபியே எங்கே தேடுவேன், நபியே எங்கே தேடுவேன். ஆதி முதல் நபியான சிங்கியாரா ஆலமெல்லா புகழ் தேடுவையாரா. ஆதி முதல் நபியான சிங்கியாரா ஆலமெல்லா யாரா கொலமையில் வடிவான கம்பீரா, கோலமையில் வடிவான கம்பீரா, கோமான் குலத்தில் வந்த சீமான் முஹம்மது எங்கே தேடுவேன், நபியே எங்கே தேடுவேன். உலகம் புகழும் முத்தமர் நபியே எங்கே தேடுவேன், நபியே எங்கே தேடுவேன். போட்டிடும் அத குருநாதா மாஷர் வழியில் வந்தாடிடு நீதா. மாநிலம் போட்டிடும் அத குருநாதா மாஷர் வழியில் வந்தாடிடு நீதா. தீனுக்கு அதிபதியாகிய வேதா, தீனுக்கு அதிபதியாகிய வேதா, திக்கு திசை புகழும் அக்கா முஹம்மது எங்கே தேடுவேன், நபியே எங்கே தேடுவேன். ஏக சமூகமரில் ஏகி விட்டீரோ, எட்டா சுவர்க்கமரில் இருந்து விட்டீரோ. ஏக சமூகமரில் ஏகி விட்டீரோ, எட்டா சுவர்க்கமரில் இருந்து விட்டீரோ. சித்திரத்தில் முந்து ஹாமரத்தில் அணிவ சிக்கல்களை எண்ணி குஹக்கன் முஹம்மது எங்கே தேடுவேன், நபியே எங்கே தேடுவேன். இந்த உலகம் புகழும் உத்தம நபியே எங்கே தேடுவேன், நபியே எங்கே தேடுவேன். கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு துவா பரக்கத்தை கொண்டு இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாக்கியம் அருமை நபி அவர்களுக்கும் கதிஜா நாயகி அவர்களுக்கும் நடந்த ஒரு திருமண வைபவத்தை பற்றி சிறப்புறச் சொல்லி நிறைவுபடுத்தலாம் என்று ஆரம்பிக்கின்றோம். ஆகவே அருமை பெரியார்களும் தோழர்களும் தாய்மார்களும்
தயவு கூர்ந்து அரும நபியின் திருமணத்தில் பங்கேற்று அவங்களுடைய துவா பேர் கிடைக்கும் பொருட்டு சிறப்பான முறையிலே கேட்டு சொல்லுமாறு உங்களை வேண்டிக் கொண்டு சரித்திரத்தை ஆரம்பிக்கின்றோம். புகழ் பெறும் மக்கமானன் நகர்பதிலே ஆதி பெரிய நாயன் கிருபையினால் ஆதிதன் தூதராகிய ஆல நபி அவர்களோட அரவணைப்பில் அண்ணல் முகம்மதும் வாழ்ந்து வந்தார். நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்பெற்ற மக்கா நகரத்தில் பிறந்து ஹலிமாம்மா அவர்களிடத்தில் அமுதறிந்தி சிறப்புற மக்கமா நகரத்தில் ஜீவித்து வரவேண்டிய காலத்தில் அருமை நாயகம் அவர்களுடைய பாட்டனராகிய அப்துல் முத்தலீப் அவர்களுடைய அரவணைப்பிலே வாழ்ந்து வந்தார்கள். அப்துல் முத்தலீப் அவர்கள் அல்லாஹ்வுடைய பதவிக்கு ஆளானதின் பின்பு அவர்களுடைய மக்களாகிய அபு தாலிப் அவர்கள் அருமை நபியினுடைய பெரிய தந்தை அவர்களுடைய அரவணைப்பிலே அருமை நபி வாழ்ந்து வந்தார்கள். அப்படி வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் அருமை நபி அவர்களுக்கு 25 வயது நிறைவு பெறுகிறது. அந்த 25வது வயதிலே அருமை நபி அவர்கள் தன்னுடைய பிதாவாகிய அருமை பெரிய பிதாவாகிய அபு தாலிப் இடத்திலே சொல்லுகின்றார், என் அருமை தந்தையே, ஆனால் நானும் இந்த உலகத்தில் 4 பேரை போன்று நானும் நல்லபடியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும், ஜீவிக்க வேண்டும். ஆகவே வெளிநாடு சென்று வர்த்தகம் வியாபாரம் செய்வதற்கு நான் பிரியப்படுகின்றேன், வியாபாரத்திற்காக வேண்டி போக வேண்டும் என்று நான் நாடுகின்றேன். ஆகவே நீங்கள் அந்நிய நாட்டில் சென்று பொருளீட்டு வரும் பொருட்டு வியாபாரத்துக்கு செல்வதற்கு வேண்டிய முதலீடு தந்து என்னை சிறப்புற அனுப்பி வைக்க வேண்டும் என்று நம்முடைய அருமை நபி அவர்கள் அவர்களுடைய பெரிய பிதாவாகி அபு தாலிப் இடத்திலே சொர்க்க நீ வாய் தேரம்பு சொல்லிடும் அண்ணல் முகம்மது அபு தாலிப் அவர்களுமே கேட்டு நின்றி அருமை மகன் முகத்தை பார்த்து சொன்னார். அருமை நபி அவர்கள் பெரிய பிதா தன்னுடைய தந்தை அபு தாலிப் இடத்திலே கேட்டாங்க. அப்படி கேட்கின்ற பொழுது அது கேட்ட அபு தாலிப் அவங்களுடைய மன நிறைவோடு மகனுடைய திருமுகத்தை ஏறிட்டு பார்த்து சொல்லுகின்றார், கண்ணான கண்மணியே என்ற மகனே கல்பு குகந்ததொரே திருமகனே பார்த்துமே சொல்வார். அருமை மகனே, என்னுடைய பெருமை மகனே கண்மணியே முஹம்மதே, வியாபாரத்துக்கு சென்று வர்த்தகம் செய்து வர வேண்டும் என்று என்னிடத்தில் நீங்கள் பொருள் கேட்டீர்கள். அந்த அளவுக்கு வியாபாரம் செய்து வரும் அளவுக்கு நம்முடைய இடத்திலே உமக்கு பொருள் உதவி தந்து அனுப்பி வைப்பதற்குரிய பணங்காசு நம்மிடத்திலே இல்லையே மகனே முஹம்மதே என்று
தன்னுடைய அருமை கண்மணியை பார்த்து சொன்னார்கள், முஹம்மது, இந்த மக்கமா நகரத்தில் பெரும் குடும்பத்தை சார்ந்த குவலீது என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் செல்வம் படைத்த சீமானுடைய மகள் ஹதீஜா பிராட்டியார். அந்த ஹதீஜா நாயகி மக்கமா நகரத்தில் உள்ள மற்றும் உள்ள வியாபாரிகளுக்கெல்லாம் பொருள் கொடுத்து உதவி செய்கின்றார், உபகாரம் அளிக்கின்றார். ஆனால் அப்பேர் குற்ற அந்த செல்வம் படைத்த சீமாட்டி பணத்தாலும் குணத்தாலும் கருணையான உள்ளத்தாலும் தயாள சிந்தையாலும் அந்த பெண்மணி மிகச்சிறந்தவர்களாக இருக்கின்றார். ரொம்ப ஈமானுடையவர்களாக, பயமுடையவர்களாக, பக்தி உடையவர்களாக, ஒழுக்கம் உடையவர்களாக உயர்ந்த ஒரு தன்மை பெற்ற அந்த பெண்மணி வேண்டுமான பொருள்களை கொடுத்து வியாபாரத்துக்கு அனுப்பி வைக்கின்றார் மகனே. ஆகவே அப்பெயர் கொற்ற அந்த செல்வம் படைத்த சீமாட்டிடத்திலே சென்று உங்களுக்கு வேண்டிய பொருள்களை பெற்று நீங்கள் வியாபாரத்துக்கு செல்லலாம் மகனே என்று அபு தாலிப் அவர்கள் அருமை மகன் முஹம்மது அவர்களுக்கு சொன்னார்கள். இப்படி அவர்களுடைய குணாதிசயங்களை பற்றியும் அந்த ஹதிஜா நாயகியுடைய கருணையான உள்ளத்தை பற்றியும் தயாள சிந்தையை பற்றியும் அந்த அம்மாவுடைய ஒழுக்கங்களை பற்றியும் சொன்னதும் அருமை நபி அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அப்பேர் கொற்ற அந்த உத்தம சிறியை, அந்த நல்ல அந்த பெண்மணியை நாமும் ஒரு முறை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுடைய மனதில் ஏற்பட்டதாம். இப்படி சில தினங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது அருமை நபி அவர்களுடைய மனதில் ஒரு எண்ணம், அந்த பெண்மணியினுடைய ஒரு தன்மையை பற்றி சொன்னார்களே பார்க்க வேண்டும் என்று. அதுபோல அருமை நபி அவர்கள் அந்த ஹதிஜா நாயகினுடைய தெருவீதி வழியாகத்தானே செல்லும் பொழுது, ஆனால் அந்த திருப்பக்கமா போவாங்க, அவங்களுக்கு நாணம் வெட்கம் ஏற்பட்டதும் திரும்பி வந்துருவாங்க. இப்படியா இருக்கும்போது ஒரு நாள் அது போன்றாருமே நபியர்கள் அந்த திருவீதி வழியாக சென்று கொண்டிருக்கும் போது அந்த ஹதிஜா நாயகி, அந்த ஹதிஜா பிராட்டியாராக கூடியவர்கள் அவங்களுடைய வீட்டிலே அவங்களுடைய கணக்கராக இருக்கக்கூடிய மைசரா என்று சொல்லக்கூடிய வேலைக்கார கணக்கன் திருவீதி வழியாக வரும்போது நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையைத்தானே கண்டதும், அவர்களுடைய அவங்களுடைய வருகக்கூடிய ஒரு காட்சியை கண்டதும் அந்த கணக்கன் தான் ஓடி சென்று ஹதிஜா பிராட்டியாரை பார்த்து சொல்லுகின்றார், எங்களுடைய எஜமானி அவர்களே, எங்களுடைய செல்வம் படைத்த சீமாட்டி அவர்களே, இன்றைக்கு நம்முடைய தெருவீதியில நான் காணனா அது ஒரு புதுமையைத்தானே கண்டேன், காணனா ஒரு காட்சியைத்தானே கண்டேன். அது எப்பேற்பட்ட காட்சி என்று சொன்னால் என்னுடைய நாம்னால் சொல்ல முடியாது, சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு காட்சியை கண்டேன். என்ன காட்சி தெரியுமா? வரக்கண்டேன் நபியை, வரக்கண்டேன், வரக்கண்டேன் நபியை, வரக்கண்டேன். கஸ்தூரி வாசவிசும், கஸ்தூரி வாசவிசும், முஸ்தபா முஹம்மதுவை வரக்கண்டேன், நபியை வரக்கண்டேன், இன்று வரக்கண்டேன், தெரிவீதியில் வரக்கண்டேன். மேகம் கூட இடவே, மேகம் கூட இடவே, மேலும் முஹம்மதுவை கஸ்தூரி வாசவீசும், முஸ்தபா முஹம்மதுவை வரக்கண்டேன், நானும் வரக்கண்டேன். ஹதிஜா நாயகி அவர்களே, இப்படி ஒரு அழகான புதுமையோடு அரும நபி நம்முடைய தெருவீதியிலே வரக்கண்டேன். உடனே ஹதிஜா பிராட்டியா சொன்னார், அப்படியா, அப்படியான அவர்களை நீங்கள் அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். சொன்ன உடனே அதே போன்று
அந்த மைசரா கணக்கர் ஓடி சென்று அரம நாயகத்தை தான் நினைத்து கொண்டு ஹதிஜா முடியில் தூக்குள் சென்றதும் அவர்களுக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நாற்காலியின் மீது அவர்களை கொண்டு போய் தானே அமர்த்தி வைத்ததும் அரம நாயகத்தினுடைய திருவதனமும் அவங்களுடைய பேரொழிவும் அவங்களுடைய ஜலாலியத்தையும் அவங்க ரூபலாவண்யத்தையும் பார்த்து நின்ற ஹதிஜா பிராட்சியார் அப்படியே மெய்மறந்து நின்று கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் எதுவுமே பேச முடியாத நிலையிலே நின்று கொண்டிருக்கின்ற காட்சியை கண்ட மைசரா சொல்லுகின்றார், அம்மா முகம்மது அவர்கள் வந்து விகிறார், அம்மாச்சி உத்தரவு கொடுங்க அவங்க போகட்டும். உடனே ஹதிஜா பிராட்டி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த நாணம் என்ற போர்வை ஏற்பட்டது. உடனே அந்த அம்மாள் தன்னுடைய நிலையை உணர்ந்து அவர்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அரும நாயக ரசூலை கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதிஜாவுடைய வீட்டை விட்டு தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பி வந்தாங்க. ஆனால் அதற்கு முன்னதாக இந்த ஹதிஜா அம்மா ஒரு கனவு கண்டாங்க. என்ன கனவு? அவங்களுடைய இல்லத்திலே நித்திரியாகி கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அந்த ஹதிஜா பிராட்டி அனைப்பேருக்கும் ஒரு கனவை காணுகின்றார்களேயானால் கண்டார்களேயானால் பூரண சந்திரன் 14 பக்கத்து நிலவு அது அவங்களுடைய மடியிலே வந்து இறங்கும்படியாக அவள் மடியிலே வந்து தவழும் பொழுது அவங்களுடைய மேமுந்தானி துயிலைத்தான் எடுத்து அந்த சந்திரனை மறைப்பதைப் போன்று இப்படி ஒரு புதுமையான கனவை கண்ட ஹதிஜா பிராட்டியார் எழுந்திரித்து தான் கண்ட கனவுக்கு பொருள் தெரிய வேண்டுமே என்று தன்னுடைய அரமனையில் இருக்கின்ற உறக்கத்து என்று சொல்லக்கூடிய ஞான பண்டிதர் 3 வேதத்தையும் அறிந்து உணர்ந்தவர், தபுராத் வேதம், ஜபுர் வேதம், இஞ்சின் வேதம், இப்படி 3 வேதங்களையும் கற்றுணர்ந்த அந்த ஞான பண்டிதன் உறக்கத்து என்று சொல்லக்கூடியவனை அழைத்து கேட்டான், இப்படி நான் கனவு கண்ட இந்த கனவுடைய தாற்பயம் என்ன? அப்ப அந்த உறக்கத்து ஞான பண்டிதன் சொன்ன, அம்மா ஹதிஜா அவர்களே, நீங்க கண்ட கனவுடைய ஒரு தாற்பயம் என்ன தெரியுமா? இந்த மக்கமா நகரத்தில் அப்துல்லாவுடைய நெத்தியில் நின்றும் முத்தாக இறங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அந்த நூர் முகம்மது என்று சொல்லக்கூடிய அந்த ஒளிவு ஆமினாவுடைய கர்ப்பத்தில் உற்பத்தியாகி இந்த உலகத்தில் பிறக்க இருக்கின்ற அவர்தான் இறுதி நபி, கடைசி நபி, அவருக்கு பின்னால் நபி கிடையாது. அப்படி ஒரு முகம்மது இந்த மதீனா மக்காவிலே தோன்ற இருக்கின்றார். அப்படி அவர்கள் பிறந்த அந்த முகம்மதுக்கு நீங்கள் வாழ்க்கை துணைவியாவீர்கள், அவர்களுக்கு நீங்கள் மனைவியாவீர்கள், இதுதான் நீங்க கண்ட கனவுடைய பொருள் என்று சொன்னார். சொன்ன உடனே அப்ப அந்த ஹதிஜா அம்மாவுடைய உள்ளத்தில் அப்படி ஒரு எண்ணம், அந்த முகம்மதை நாம் ஒரு முறை பார்க்க வேண்டும். அதுபோலவே சந்தித்தார்கள், பார்த்தார்கள். அருமை நாயகம் தன்னுடைய இல்லத்துக்கு திரும்பியதும் அந்த ஹதிஜா பிராட்டியாருடைய உள்ளத்திலே அருமை நாயகத்தை கண்டது நின்றும் அவங்களுடைய மனமாக கூடியது ஒரே நாட்டமாக இருக்கின்றார். இப்படி இருக்க அபு தாலிப் சொன்னார்களே, வியாபாரத்துக்கு சென்று பணம் கேட்க வேண்டும் என்று, அதுபோல தன்னுடைய மகன் முகம்மதை தானே அழைத்து ஹதிஜாவுடைய இல்லத்திற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை கண்ட அந்த ஹதிஜா பிராட்டியார் வருகின்றவர்களுக்கு தாங்க நல்ல தகுந்த மரியாதையுடன் இருக்க செய்து வந்தவர்களை வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய விருப்பமான உபஜீவனங்களை தான் கொடுத்து உண்டு பசியாக இருக்கும் போது கேட்கின்றார். என்ன காரணம்? அபு தாலிப் சொன்னார்கள், அம்மா செல்வம் படைத்த சீமாட்டியே, இந்த மக்கம்மா நகரத்தில் பிரபல வியாபாரிகளுக்கெல்லாம் பொருள் கொடுத்து நீங்கள் உதவி உபகாரம் அளிக்கின்றீர், அதுபோல இவர் என்னுடைய கூட பிறந்த தம்பி மகன், ஆனால் ரொம்ப நாணயம் உடையவர், நம்பிக்கையுடையவர், அப்பெயர் கொற்ற அவர்களும் வியாபாரத்துக்கு சென்று வர வேண்டும் என்று விரும்புகின்றார், அவங்களுக்கு நீங்க புதல் கொடுத்து அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அபு தாலிப். அது கேட்டதும் ஹதிஜா பிராட்டியார் உள்ள மகிழ்வோடு சொன்னார், இந்த வீடு உங்களுடைய வீடு, என்னுடைய பொருள் உங்களுடைய பொருள், ஆகவே உங்களுடைய விருப்பம் எப்படி எவ்வளவோ அதுபோன்று நீங்கள் எடுத்து செல்லலாம் என்று ஹதிஜா பிராட்டியார் உத்தரவு கொடுத்தாங்க. என்ன காரணம்? ஒரு இடத்துல சொல்லப்படுகின்றது, என்னுடைய கையினால் நான் பொருள் கொடுப்பேனே ஆனால் அந்த முகம்மதுடைய கை கீழும் என்னுடைய கை மேலுமாக இருக்கும், அதற்கு நான் தகுதி படைத்தவள் அல்ல, ஆகையினால் உங்களுடைய விருப்பப்படி எடுத்து செல்லட்டும் என்று சொன்னாங்க. அதுபோலவே அவங்க வியாபாரத்துக்கு சென்று வருவதற்கு வேண்டிய பொருள்களையும் கொடுத்து, இன்னும் வர்த்தக பொருள்களாகிய வாணிப பொருள்களையும் கொடுத்து, சரக்குகளை ஏற்றிச் செல்வதற்கு வேண்டிய ஒட்டகங்களையும் கொடுத்து,
என்ன அருமை நபி அவர்கள் ஏறி செல்வதற்கு தகுந்த வாகனங்களையும் கொடுத்து அந்த ஹதிஜா பிராட்டியா வியாபாரத்திற்காக வேண்டி எல்லா காரியங்களையும் செய்து முடித்து அபூ தாலிபை அவங்களுடைய அரமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். இன்ன நாள் இன்ன பயணம் என்பதாக குறிப்பிட்டு அதன்படி நம்முடைய அருமநாயக ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமோ நகரத்து வர்த்தக கூட்டத்தார்கள் எல்லாம் வியாபாரத்துக்கு பயணப்படுகின்றார். யார் யாரெல்லாம் வியாபாரத்துக்கு போறாங்க? அபு ஜஹில், உமையா, சைபா, ஆசு, இன்னும் அபூபக்கர் சித்தீக்கு, இப்படி பெரிய பெரிய மக்கத்து குறைஷிகள் எல்லாம் வியாபாரத்துக்கு புறப்பட்டாங்க. அந்த கூட்டத்தில் நம்முடைய அருமை நபி அவங்களும். அப்போ ஹதிஜா பிராட்டியாருடைய இல்லத்திற்கு வந்தது போல என்ன வியாபார பொருள்களை எல்லாம் ஒட்டகங்கள் ஏற்றப்பட்டு அருமன் நபி ஏறி செல்வதற்கு தகுந்த வாகன வசதிகளையும் தானே கொடுத்து மைசரா என்று சொல்லக்கூடிய கணக்கனையும் ஒப்பு கொடுத்து சொன்னாங்க ஹதிஜா பிராட்டியார், மைசராவே முகம்மதோடு நீங்கள் வியாபாரத்துக்கு சாம் நாட்டுக்கு சென்று திரும்பி வரும் வரைந்திரமோ அவங்கள விட்டு ஒரு நிமிஷம் செய்யக்கூடாது. போகக்கூடிய வழியில் என்ன நடக்கு, என்ன காரணம், என்ன சம்பவம் என்று எனக்கு அடிக்கடி எழுதி எனக்கு ஆழ்வசமாக அனுப்பி வைக்கணும். எல்லா அபரத்தையும் சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. அதுபோலவே அருமை நபி தன்னுடைய பெரிய பிதாவுக்கும் தன்னுடைய தாய்மார்களுக்கும் எல்லாருக்கும் பிரயாணத்தை சொல்லி அவங்களும் பயணப்பட்டாங்க. அதுபோலவே எல்பேர்களுமாக பயணப்படக்கூடிய நேரத்தில் மக்கமா நகரத்தை விட்டு நீங்கி கொஞ்சம் தூரத்தை கடந்ததும் இடத்தில் தானே வந்திருந்து வியாபார கூட்டத்தார்கள் எல்லாம் ஒத்துமையாக ஒன்று கூடி பேசுகின்றார், சாமிநாட்டுக்கு வியாபாரத்துக்கு போறோம். இந்த வியாபார கூட்டத்துக்கு தலைமை தாங்கி முன்னடந்து செல்லணுமே, அதுக்கு யாரை நியமிக்கப் போகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது சொன்னார்கள் அந்த கூட்டத்தில், நம்முடைய வியாபார கூட்டத்துக்கு பொருத்தமான தலைவர் அபு ஜஹில், அவன் தான் முன்னால போகணும். அப்படியா? சரி, அவனை தலைமையாக்கி முன்னால வியாபார கூட்டத்துக்கு எல்லாத்துக்கும் முன்னால் அவனுடைய ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்து வியாபார கூட்டத்துக்கு எல்லாம் தலைமை தாங்கி முன்னெடுத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அதாவது நம்முடைய நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கூட்டத்துல ஒன்னா போகும்போது அபு ஜஹில் முன்னால போனா அல்லாஹ் பொறுக்குமா? உடனே அங்கே எப்பேர் கொண்ட ஒரு சம்பவம் ஏற்படுகின்றதையானால் இவன் ஏறி சென்ற ஒட்டகமாக கூடியது சென்று கொண்டிருக்கும் பொழுது மண்ணுக்குள் மறைந்து கிடந்த ஒரு பெரிய பேரித்தங்கட்டையாக கூடியது அந்த ஒட்டகக்கால தானே தட்டி, அந்த ஒட்டகத்தில் ஒட்டகக்கால் தட்டிய உடனே கால் இடறிய உடனே அல்லாஹு ஜல்லசானு தான் ஆண்டவனுக்கு பெரிய ஒரு தண்டனையை கொடுத்து விட்டான். ஒட்டகமும் அவனுமாக அடித்து பீரண்டு விழுந்தான். கெட்டழிந்த அபு ஜஹிலும் கட்டையை தட்டி அவன் கீழ் விழுந்தான். பூமியிலே விழுந்திடுவான் பொல்லாமல அபு ஜஹிலும். கட்ட தட்டின உடனே ஒட்டகம் அவனுமா போத்துன்னு கீழே விழுந்ததும் அபு ஜஹில் கீழே மேல ஒட்டகம். இந்த நிலையில கீழே விழுந்த அவனுடைய முட்டுக்கால் கைகால்கள் எல்லாம் வலித்து அவனுடைய கண்ணும் வாயும் மண்ணு நிரம்பி அவன் எதுவுமே பேச முடியாதபடி எழுந்திருத்தான். மேல்கால் எல்லாம் ரத்தங்கள் வடிக்கின்ற கண்ணு வாயெல்லாம் மண்ணு. இப்படி கீழே விழுந்த அபுஜாய்களை தூக்கி எல்லாரும் எடுத்து அவன் நல்ல முறையில சரிப்படுத்தி சொன்னாங்க, என்ன முன்னால போறோம், நீ இப்ப என்ன ஆச்சு? உடனே அபிஜைகள் சொன்ன, அதாவது இனி நான் முன்னால போக முடியாது, அப்ப யார் முன்னாடியா போறது? அப்பமாவது இந்த அபுஜைகள் சொல்ல வேண்டாமா முகமது முன்னால போட்டுமனு. எப்பமும் கெட்ட புத்தி உடையவர், எப்பமும் அவனுடைய உள்ளத்தில குரோத எண்ணம் உடையவர். அருமை நபி மீது எப்பொழுதும் அவனுடைய மனதிலே ஒரு குரோதமும் சதித்திட்டமும் எப்பவும் பொறாமை உடையவர். மீண்டும் சொன்னான், இப்ப யார் முன்னால போறது? உத்துபா போகட்டும் என்று சொன்ன. அப்படியா? சரி, அவனை தலைமையாக்கி அவன் முன்னால போறான். போயிட்டு இருக்குமாங்க, என்ன காரணம், திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து ஒரு 16 அடி வேங்க புலி ஒரே பாய்ச்ச பாஞ்ச உடனே அவனுடைய ஒட்டகத்தை பிடித்து இழுத்து கொண்டு அந்த வேங்க புலி காட்டுக்குள்ள போச்சு. இவன் 17 அடிச்சு கீழே விழுந்து கூட்டத்துக்குள்ள ஓடி வந்து கால்கி நடுங்க சொன்னான், நான் போக மாட்டேன். என்ன காரணம், ஒட்டகத்தை அவனுடைய ஏறி சென்ற வாகனத்தை வேங்கை புலி எடுத்து சென்று விட்டேன்.
இதை பார்த்தது எல்லாரும் பயந்தாங்க. இப்ப யார் முன்னால போறது? உடனே அபுஜைகள் சொன்ன, அப்பமாவது சொல்லட்டுமே முகமது போட்டும் சொல்லல, இப்ப யார் போறது? ஆசு என்பவன் முன்னால போறோம். அப்படியா போ. அவன் அது போல ஒட்டகத்து மேல தூக்கி வச்சு அவன் எல்லாத்துக்கும் முன்னால போய்கிட்டு இருக்கான். அவன் செல்ல வேண்டிய ஒட்டகம் ஆண் ஒட்டகம். அல்லாஹு ஜல்ல ஷானுத்தால ஆண்டவன் பார்த்த, அப்படியா இவருக்கு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களை அழைச்சி அல்லாஹ் சொன்ன, இவங்களை அத்துவான காட்டுல கொண்டு விட்டுருங்க. உடனே ஜிப்ரீல் ஒரு பெண் ஒட்டகத்தை கொண்டுகிட்டு வந்தாரு. கீழே கொடுக்கிட்டு வந்து அவங்களுடைய ஒட்டகத்துக்கு முன்னால அந்த ஒட்டகத்தை நடத்திக்கிட்டு போனாங்க. இவன் ஏறி சென்ற ஒட்டகம், இந்த பெண் ஒட்டகம் எந்த பக்கமா போகுது, அந்த பக்கமா இந்த ஆண் ஒட்டகம் பின்னால போச்சு. ஆக மொத்தம் ஷாம் நாட்டுக்கு போக வேண்டிய பாதையை தவற விட்டு நடு காட்டுக்குள்ள போயிட்டான். அப்படி நடு காட்டுக்குள்ள போய் பார்க்கும் போது அங்கு கண்ட காட்சி அவங்களே திருக்கிட செய்து விட்டது. எங்கு பார்த்தாலும் அப்படியே பூமிகள் எல்லாம் வெப்பதோடி, மரம் மட்டைகள் எல்லாம் அப்படியே கரிந்து தீந்து, பார்ப்பதற்கு ரொம்ப பயங்கரமா உடைய மறட்சியான காணல் நீர் பரவி கொண்டிருக்கக்கூடிய பெரிய பயங்கரமா உடைய இடத்துக்குள் தான் வந்து சேர்ந்து விட்டார்கள். எங்க எங்க பார்த்துட்டாலும் ஏக மைதானமா இருக்க கண்டாரே, காணல் பறக்கின்றத வெப்பமான பூமி பயங்கரமாவுடைய வெப்பமான பூமி, பூமிகள் கபாலம் கபாலமாக கீறி இருக்கின்றது, மரம் செடி கொடிகள் எல்லாம் அப்படியே கரிந்து கரிந்து கிடக்கின்றது. பயங்கரமான வெப்பமான பூமி, அடிக்கின்ற வெயில், கொதிக்கின்ற பூமி, தாங்க முடியல. ஏற்பேர்கள் அப்படியே துடியா துடிக்கின்றார்கள். சண்டாள பாவி, இந்த அபூஜைகள் செய்த கோலம் இப்படி அநியாயமான இடத்திலே கொண்டு வந்து சேர்த்து விட்டான். இப்ப எங்க பார்த்தாலும் பயங்கரமாவுடைய வெப்பமான பூமியா இருக்க, தண்ணி தாகமோ நாக சொட்டுகின்றது. இந்த இடத்துல யார் நமக்கு உதவி செய்ய போறாங்க, எந்த முறையில் இந்த இடத்தை விட்டு நாம காப்பாற்றப்பட போகின்றோம், இந்த இடத்தை விட்டு மீள போகிறோம் என்று மக்கள் எல்லாம் அப்படி அலறி துடிச்சுட்டாங்க. ஆனா அதே நேரத்தில் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏறி இருக்கின்ற அந்த வாகனத்தின் மீது அழகான நிலையில் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய தலைக்கு மேலார மேகம் குடையிட்டு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. எந்த விதமாவுடைய ஒரு குறைவில்லாதபடி, சோர்வில்லாதபடி நிறைவாக இருக்க கண்ட அந்த வர்த்தக கூட்டத்தார் எல்லாம் பார்த்தார்கள், இனி வேற வழி இல்லை. அருமை முஹம்மது மனம் வைத்தால் தான் இந்த பயங்கரமாவுடைய இடத்தை விட்டு நாம மீள முடியும், நாம தப்பிக்க முடியும் என்ற எண்ணத்தோடு அந்த வியாபார கூட்டத்தார்கள் எல்லாம் தானே ஓடி வந்து நம்முடைய அருமநாயகத்தினுடைய முன்பதாகத்தானே வந்து அவர்கள் எல்லாம் ரொம்ப கை சூழ்ந்து கேட்கின்றார்கள், யா முஹம்மதே, இந்த பயங்கரமாவுடைய இடத்தை விட்டு எங்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல எங்களுக்கு தாகத்துடைய தம்மை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, நாவெல்லாம் முரட்சி அடைந்து விட்டது, தண்ணீர் குடிக்கவில்லை என்றால் உயிர் பிரிந்துவிடும், அப்படி பயங்கரமான கட்டம். ஆகையினால் எங்களுடைய தாகத்தை தீர்க்க வேண்டிய அளவுக்கு எங்களுடைய தாகத்தை தீர்த்து, எங்களுடைய தங்கடங்களை தீர்த்து நீங்கள் ராகத்தை தர வேண்டும் என்று அந்த வர்த்தக கூட்டத்தார்கள் எல்லாம் வள்ளல் முஹம்மதுவை வாழ்த்திய கட்டிடுமாறி நின்று கண்ணீர் விட்டு சொல்றாங்க, தாகம் தீர்க்கும் பொருட்டு, தாகம் தீர வேண்டும், தண்ணீர் தாருங்கள் என்று கேட்டதும் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த இடத்துல அவங்களுடைய ஒட்டகம் மிதித்துக் கொண்டிருக்கின்ற அந்த காலடியை தான் உரமாக மிதித்து அந்த ஒட்டக காலடியை தான் எடுத்ததும் உடனே அந்த பாலை வெப்பம் தங்கிய பயங்கரமான அந்த பூமியில் நின்றும் தண்ணீர் அப்படியே பொங்கிவிட்டது, தண்ணீர் சுரந்து விட்டது. இதை கண்ட அந்த வர்த்தக வணிக கூட்டங்கள் எல்லாம் அற்புதம் அடைந்து புதுமையான அந்த தண்ணீரை தானே அள்ளி
அந்த வர்த்தக கூட்டத்தார்கள் எல்லாம் அந்த அதிசயமான தண்ணீரை தானே அள்ளி அள்ளி குடித்திடுவாங்க. அவர்கள் தண்ணீர் தாகம் தீரும்படி வர்த்தக கூட்டத்தார்கள் உள்ளமெல்லாம் மகிழும்படி